விஜயும் லோகேஷ் கனகராஜ் பேசுவதே இல்லை. அவர் வந்து ஒரு பிட்டு போட டைரக்டர். நீங்கள் ஒரு கலைஞர் சிந்திப்பதை நிறுத்தணும்னு சொன்னால் அவன் கலைஞனாவன். ஒரு கலைஞர், ஒரு கிரியேட்டர். நான் போதுங்க, நான் ஊருக்கு போகிறேன். அப்போது அவன் கலைஞன் இல்லை, அவன் யார்? அவன் கமிஷன் புரோக்கன். காஷ்மீர்ல போய் இன்டோர் ஷூட்டிங் நடத்தினாராம். யாரு? லோகேஷ் கனகராஜ். அப்போ திரைப்பட அறிவு பற்றிய அடிப்படை அறிவே இல்லை. அரசியல் அறிவு விஜய்க்கு இல்லை, திரைப்படத்துறை பயிற்சி அறிவு லோகேஷ் கனக. இந்த கூட்டணி தான் இந்த படத்தை வெற்றி கூட்டணின்னு சொல்றீங்க. அஞ்சு, நீங்க அஞ்சு நாளைக்கு மேல ஓடலைங்கிறாரு. ஆறாவது நாள் கூட்டத்துக்கு தியேட்டருக்கு ஆளே இல்லை. இது எப்படி சக்சஸ் மீட் ஆகும்? ரசிகர் உன்னை கொண்டாடுறான், நீ தான் வேட்டைக்காரன், யானை வேட்டைக்காரன். ரைட்டு, ஓகே. அரசியலுக்கு வர போகிறீங்க, நிறைய வேலை இருக்குது. சமூக வலைதளத்தில் எமோஷன் ஆகக்கூடாது, பொறுமையாக இருங்க. நிறைய மாற்றம் இருக்குது, கப்பு வாங்கணும். இவ்வளவு சொல்லுகிற நீ எத்தனை இரவு பாடசாலை, எத்தனை ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிச்சிருக்கேன். நான் கேட்குறேன், இந்தியாவில் ஐஏஎஸ் ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, ஜாயின்ஸ் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. திரைப்படத்தில் சம்பாரிச்சு கோடிக்கணக்கான பணத்தை யார் கொடுத்தான்? மக்களுக்காக கொடுத்தாரு. இப்படி ஏதாவது அடையாளம் இருக்கா விஜய்க்கு சொல்லுங்க. இல்லை, ஒரு அரசியலுக்கு இப்பொழுது தான் முதற்கட்டமாக வரப்போறாரு, அதற்கான ஒரு முயற்சியை எடுத்துட்டு. எத்தனை நீங்கள் இந்த கதை எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருப்பீங்க? எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருப்பீங்க? தலைவா படம் டைம் டு லீட்ஸ். தலைமை தாங்க நேரம். எத்தனை வருஷமா தலைமை தாங்க நேரம் வந்துருச்சு? ஜெயலலிதா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஜெயலலிதா இறந்து எத்தனை வருஷம்? நீ எப்போ குடநாட்டுக்கு போனேன்? வருஷம் எவ்வளோ ஆச்சு? ஏழு வருஷத்துக்கு மேலே. ஏழு வருஷமா என்ன தலைமை தாங்க நேரம் வரலையா? சோசியக்காரன் குடிச்சு கொடுக்கலையா? பணம் 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 சம்பாதிப்பதற்கு அரசியலை பயன்படுத்தி தன்னுடைய படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிற யுத்தியைத்தான் விஜய் பயன்படுத்துகிறாருன்னு நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். காரணம், விஜயார 49 திமுக ஆரம்பிக்கப்பட்ட போதே அவர் அரசியல் வருது. எப்போ முதலமைச்சரானார்னா 77. எத்தனை வருஷம் ஆச்சு? 28 வருஷம். 28 வருஷம் விஜய்க்கு இப்போ. ஆமாம், 49 50 வயசு. 28 வருஷம் எத்தனை வருஷம் தேவை? எவ்வளோ ஆயிரும்? 78 79 80 ஆயிரும். 80 வயசில் எப்படி அரசியல் பண்ண போகிறார்? இது அல்ல இவருடைய நோக்கம். படம் பண்ணணும், அது மூலமாக பணம் பண்ணணும். ஆ, தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கேள்வி இருக்கிறதே, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் லியோ ஆடியோ லான்ச், இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் பர்மிஷன் இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் போனிச்சு. இன்னொரு பக்கம் லியோ வந்து அதிகமான டிக்கெட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த லியோ ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியை ரத்து பண்ணாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு பிறகு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போது லியோ சக்ஸஸ் மீட் நடந்திருக்குது. இந்த சக்ஸஸ் மீட்டில் நடிகர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது பல்வேறு விஷயங்களை வந்து ஒரு இக்கு வச்சு பேசியிருக்கிறார். அரசியலோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியது. இதில் வந்து முதற்கட்டமாக ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் சர்ச்சை அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படின்னு சொல்லி சரத்குமார் பேசியது மிகப்பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்தினுச்சு. இன்றைக்கி அது ஒரு எண்டு கார்டு வச்சிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. எப்படி புரட்சித் தலைவர்னால் ஒரே ஆள் தான், அதே மாதிரி புரட்சி கலைஞர் கேப்டன்னா ஒரே ஆள் தான், தலைன்னா ஒரே ஆள் தான் அப்படின்ற மாதிரிலாம் வரிசையை அடிக்க பேசியிருக்கிறாரு. இவருடைய இந்த பேச்சை முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜயை பொறுத்தவரை அரசியல் வேறு, திரைப்படம் வேறு, இரண்டுமே நீங்கள் ஒன்று கலக்க விடுவதில்லை. இவருக்கு இயற்கையாகவே அரசியல் ஆர்வம் என்பது இயற்கையாகவே இல்லை. திரைப்படத்தை வெற்றி பெறுவதற்காக அரசியலை பயன்படுத்துகிறார். இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அப்போ இந்த படத்தெல்லாம் ஓட வைக்கணுங்கிறதுக்காக தான் அரசியல் பண்ணி பேசுகிறாரா அப்படி? அது உண்மை. நீங்கள் இப்போ அவர் எம்ஜிஆரை சொல்கிறாரு, நடிகர் திலகத்தையும் சொல்லியிருக்கிறாரு, விஜயகாந்த் சொல்கிறாரு, விஜயகாந்தையும் சொல்கிறாரு. இவர்களுக்கு எல்லாமே ஒரு அரசியல் அடையாளம் இருந்தது. எம்ஜிஆருக்கு திராவிட இயக்கம், சிவாஜிக்கு காங்கிரஸ், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஜயகாந்த் அவரே ஒரு கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நீங்கள் எம்ஜிஆர் படம் வரும்போதெல்லாம் பின்னாடி திமுக குடி பறக்கும், அரசியல் பஞ்ச டைலாக் இருக்கும். சிவாஜி கணேசனுக்கு அதே அடையாளம் இருக்கும். விஜயகாந்த் ஒரு கடைசி படம், ஒரு 5 படங்களில் நீங்கள் திமுக அரசை விமர்சனம் பண்ணி தான்
அரசியல் பண்ணுவார். விமர்சனம் கடுமையான விமர்சனம். தேமுதிக கொடியில நேரடியாக பயன்படுத்தி கூட ஒரு சில படங்கள்ல. ஆமா ஆமா. அப்போ இதுதான் ரசிகர்களை நீங்க அரசியலாக்கப்பட்டது. எம்ஜிஆர் உடைய ரசிகர் பண்ற தலைவர்கள் தான் எதிர்காலத்தில் எம்எல்ஏக்களை எம்பிக்களாக மாறலாம். இது வரலாறு. நீங்கள் திமுகவுடைய வெற்றிக்கு பின்னணியில் வந்து எம்ஜிஆர் இருக்கார். எம்ஜிஆருடைய எல்லா படங்கள்லையும் திமுக குடி பறக்கும். நீங்கள் எல்லாத்துலேயுமே பாட்டில் கூட அதில் திராவிட இயக்க பாட்டு இருக்கும். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. நீங்கள் ஆளுநர் ரவி வந்து இப்போ திராவிட இயக்கத்தை பற்றி தெரியாமல் ஏதோ கொளுத்தி போட்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் திராவிட இயக்க அரசியல் என்பது பெரியாரிடமிருந்து கற்றுக்கொண்ட அரசியலை அப்படியே திரைப்படத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. திரைப்படத்துக்குள்ளே கொண்டு வந்ததுன்ற விளைவு தான் நீங்கள் அண்ணாவே முதலமைச்சர். எம்ஜிஆர் முதலமைச்சர் காரணம் நீங்கள் பின்னாடி தள்ளுங்க. அண்ணாவை நீங்கள் எல்லா பாட்டுகள்லையும் அரசியல் வந்து நிறைந்து இருக்கும். தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மய. அப்போ அந்த தலைவன் மேலே ஒரு நம்பிக்கை, அதுதான் தமிழ்நாட்டு அரசியல். ஆனால் விஜய் படத்தில் அது போன்ற எந்த விதமான சமிக்கைகளும் கிடையாது. இப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் நான் வந்து ஒரு பெரிய வேட்டைக்காரன். நீங்கள் நேற்று நடந்த சக்ஸஸ் மீட்டில் சொல்ற மீட்டில் வேட்டைக்காரன் என்னையா வேட்டைக்காரன், யானை வேட்டை. நான் வந்து வேட்டைக்கு போகும்போது நீங்கள் கோழியோ குருவியோ மானோ முயலெல்லாம் பண்ண மாட்டேன், யாரும் யானை தான் பெருசாக கனவு. இதுதான் அப்போது எடுத்தோடனே பெருசாக வருவதற்கு நீங்கள் சிறுசாக இருந்தால வரணும். அவர் வரும்போது பொட்டு வச்சுட்டு வர்றார், கவனிச்சிங்களா, குங்கும பொட்டு. காரணம் இந்து மத அடையாளம், இந்து மத அடையாளம். அவர் வந்து ஜோசப்னு யாராவது சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறார். அப்போது இது அத்தனைக்குமான அடித்தளம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் 500 கோடி ரூபா வசூல் பண்ணணும், 500 கோடி வசூல் பண்ணணும். இதை தாண்டி அதுக்குள்ள எந்த நோக்கம் கிடையாது. நான் கேட்குறேன், எம்ஜிஆரால் ஐஏஎஸ் ஆன நிறைய பேர் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆன நிறைய பேர் இருக்காங்க, ஜாயின்ஸ் எனக்கு இன்றைக்கி தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. எம்ஜிஆரால் படிக்க வைக்கப்பட்டவங்க பல பேர், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அத்தனை பேர் வந்து இன்றைக்கி கல்லூரி நடத்துகிறான். ஜேபிஆர் யார், ஜேபிஆர் யார், நீங்கள் ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறார் மனிதநாய அறக்கட்டளை, சைத துரசாமி யார், எம்ஜிஆரால் கண்டெடுக்கப்பட்டவர் இல்லையா, எம்ஜிஆரால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் சைத துரசாமி. பல நூற்றுக்கணக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக்கி விட்டுருக்கார். ஒரே அடையாளம் என்ன அடையாளம், எம்ஜிஆருடைய ஃபாலோயர். வேறு ஏதாவது இருக்கா அவருக்கு, வேறு என்ன அடையாளம், பெரிய பண்ணையாரா, கரூர் பக்கம் 1000 ஏக்கரா வச்சுருந்தார், இல்லை எம்ஜிஆருடைய சிஷியன். ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் என்ன பேர் இருக்குது அதில், ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ். எம்ஜிஆருடைய அம்மா பேர் அன்னை சத்யா, பொறியியல் கல்லூரி. எங்கே திரும்ப நீங்கள் தமிழ்நாடு முழுக்கா. அப்போ எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மனிதனுடைய புகழ் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ன பேர், எம்ஜிஆர் சென்டர்னு வச்சுருக்கான். அப்போது இதுக்கு ஒரு மனிதன் எவ்வளோ தூரம் உழைச்சிருப்பான். திரைப்படத்தில் சம்பாரித்து கோடிக்கணக்கான பணத்தை யார் கொடுத்தான், மக்களுக்காக கொடுத்தாரு. இப்படி ஏதாவது அடையாளம் இருக்கா விஜய்க்கு சொல்லுங்கள், அப்படி ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா விஜய்க்கு, இல்லை நீங்கள் இல்லை ஒரு அரசியலுக்கு இப்பொழுது தான் முதற்கட்டமாக வரப்போகிறாரு, அதற்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டு. எத்தனை நீங்கள் இந்த கதை எத்தனை வருஷம் சொல்லிகிட்ருப்பீங்க, எத்தனை வருஷமாக சொல்லிகிட்ருப்பீங்க. இப்போ தான் 49 வயசுல இப்போ தான் அடி எடுத்து வைக்கிறாரா, 49 வயசு இப்போ தானே வர்றாரு. இல்லை இதுவே ஒரு ஏமாற்றுத்தனம். இதுவே 500 கோடி ரூபாய் இந்த படம் எடுக்கிறதுக்கு நீங்கள் இப்போ யார், இந்த லலித் யார், இவருடைய பினாமி, கேஸ் கம்பெனி வச்சது சாதாரண ஒரு நபர். விஜயுடைய விஜய்க்கு அரசியல் தெரியாமல் இருக்கலாம், தமிழ்நாட்டு மக்களை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் விஜயை நாளாக 25 வருஷம் பார்த்துட்டுருக்குறேன். பிடி செல்வகுமார் ஒரு பிஆர் இருந்தார், பிடி செல்வகுமார், விஜய் ரசிகன்னு இப்படி ரஜினி ரசிகன், அஜித் ரசிகன்னு ஏறக்குறைய ஒரு 30-40 புக் அடித்தார். எனக்கு என் பிரசன் தான் அடிப்பார். அவர் ஏறக்குறைய மாதம் ஒரு 2 லட்சம் புக்கு விற்பார். பிடி செல்வகுமார் இதுதான் தொழில்.
அந்த செல்வகுமாரை ப்ரொடியூசராக போட்டு புலின்னு ஒரு படம் விஜய் எடுத்தார், பல கோடி ரூபா. அப்போ விஜயினுடைய பாலிடிக்ஸ் என்னென்னா, நீங்கள் சாதாரண பிஆர்ஆக்கள், சாதாரண ஆட்களை பினாமியை வச்சு படம் எடுக்கிறது தான் வேலை. அப்படி படம் எடுக்கிற பொழுது நீ அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னா மக்களுக்கான கருத்தை எதை கொண்டு போய் சேர்த்துனேன், எதுவுமே சேர்த்துலையே. இப்போ ரசிகர் உன்னை கொண்டாடுறான், நீ தான் வேட்டைக்காரன், யானை வேட்டைக்காரன், ரைட்டு ஓகே, அரசியலுக்கு வர போகிறீங்க, நிறைய வேலை இருக்குது, சமூக வலைதளத்துலலாம் எமோஷன் ஆகக்கூடாது, பொறுமையாக இருங்க, நிறைய மாற்றம் இருக்குது, கப்பு வாங்கணும், கப்பு முக்கியம் பிகிலே அப்படிங்கிறாரு, கப்பு முக்கியம் பிகிலே அப்படிங்கிறாரு. அப்போது இவ்வளவு சொல்லுகிற நீர், எத்தனை இரவு பாடசாலை இருக்குது, எத்தனை ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிச்சிருக்க, எத்தனை குரூப்புன, சமீபத்தில் கல்வி இப்போ 10-12 வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு பரிசு தொகை வழங்கினாரு, அவார்டெலாம் கொடுத்தாரு. இல்லை இதனால் புதுசாக எத்தனை மாணவன் பாஸ் ஆகியிருக்கான் நீட்டில், எத்தனை மாணவன் இப்போ இதுக்கு மெடிக்கலுக்கு போயிருக்கான், எத்தனை மாணவன் குரூப் ஒன்றுக்கு போயிருக்கேன் சொல்லுங்க. எல்லாருமே வந்து அந்த துறையை நோக்கி போகிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. கொடுக்குறாரு இல்லை, அதாவது இது ஒரு பெரிய பழைய நோட்டும் பழைய புஸ்ஸும் பழைய பேனாவும் கொடுப்பதல்ல, அவனுக்கு மாசத்துக்கு தான் சொல்லுவார், அப்பா மீனை கொடுக்காதப்பா, மீன் பிடிக்க கற்றுக்கொடு, மீனை குடிச்சா சாப்பிட்டு படுத்துடுவான், மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா பசி வருகிற போதெல்லாம் என்ன பண்ணுவான், தூண்டில் எடுத்துகிட்டு எங்கே போவான், ஆற்றுக்கு போவான், ஏரிக்கு போவான், கடலுக்கு போவான். அப்போ நீ எத்தனை பேரைய படிக்க வச்ச, இந்த பட்டியலை கொடு. நீ இப்போ எம்ஜிஆர் சொல்கிறீங்கள, எம்ஜிஆரை சொல்லுகிற உனக்கு, புஷி ஆனந்துக்கு, புஷி ஆனந்து அவர் யார், அவர் அந்த விஜய் மக்கள் மன்றத்தினுடைய தலைவர். ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார், எம்ஜிஆர் அரசியல் மன்ற தலைவர் இருந்தார், இந்த தலைவர் பூரா இப்போ பாதி பேர் எம்பி ஆகிட்டான், பாதி பேர் எம்எல்ஏ ஆகிட்டான், தெருவில் பூ வித்தவனெல்லாம் மலரவனாகி மதுரை சாரி கோயம்புத்தூர் மேயர் ஆனார், மலரவன் பூக்கடையில் பூ வித்துருந்தவர், அவர் பேர் மலரவன் எம்ஜிஆரே வச்சு, அவர் தான் மதுரை சாரி கோவை மேயர். அண்ணாதிமுக ஆரம்பித்த போல பிறகு ரசிகர் மன்ற ஆள் தான் எம்எல்ஏ சீட்டை கொடுத்தார், அப்புறம் எம்எல்ஏ எம்பி ஆகி மந்திரியாகி மாவட்டமானான். அப்படி நீ அடித்தளம் போட்டு எத்தனை பேருக்கு எம்எல்ஏ ஆக போகிற, எத்தனை பேரை எம்பி ஆக போகிற, நீங்கள் வேலூர் விஐடி விஸ்வநாதனெல்லாம் 25 வயசில் எம்பி, எம்ஜிஆர் கண்டுபிடிச்சால் 27 வயசில் சபாநாயகர் யார், திருநாக்கரசு, பட்டியல் அடிக்கிட்டே போகலாம், பல பேரை கண்டுபிடிச்சி அவர்களை பூராத்தையுமே மிகப்பெரிய நபர்களாக தமிழ்நாட்டினுடைய முகங்களாக அடையாளமாக ஆக்கி வைத்திருக்கவர் ஜெகத் ரச்சன், யார் கண்டுபிடிச்சாள், எம்ஜிஆர் கண்டுபிடிச்சாள். இப்படி ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் ராமசாமியுடைய யார் கண்டுபிடிச்சாள். நான் எதுக்கு இவ்வளோ தூரம் அடுக்கிறேன்னா, எம்ஜிஆர் திரைப்படத்தையும் அரசியலையும் ஒன்றாக்கினேன். ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் எது, நீங்கள் திரைப்படம் ஓடுவதற்கு அரசியல் வருவதாக பயன்படுத்துகிறார். நீ தலைவா படம் டைம் டு லீட்ஸ், தலைமை தாங்க நேரம், எத்தனை வருஷமாக தலைமை தாங்க நேரம் வந்துருச்சு, ஜெயலலிதா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு, ஜெயலலிதா இறந்து எத்தனை வருஷம், நீ எப்போ குடநாட்டுக்கு போனேன், வருஷம் எவ்வளோ எவ்வளோ ஆச்சு, 7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 7 வருஷமாக இன்னும் தலைமை தாங்க நேரம் இல்லையா, இல்லை சோசியக்காரன் குறித்து கொடுக்கலையா, இல்லை அவங்களுடைய மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இது வரைக்கும் போட்டியிடுறாங்க, இப்போ அடுத்த கட்டமாக சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிடுறதாக தான் தகவல் வருது. இப்போ அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அரசியலுக்கு வந்துட்டாங்கிற விஷயத்தை தான் தெளிவுபடுத்திட்டார். இப்போ இதுக்கப்புறமும் என்ன உங்களுக்கு வந்து நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் கட்சி கொடி என்ன, கட்சி பேர் என்ன, இல்லை விஜய் ரசிகர் பண்ணுறான் அவனை வச்சுக்கிட்டது, இதெல்லாம் பதிவு செய்யப்படாத சங்கங்கள் எல்லாம் எப்படி தான் தூண்டித்தனமாக ரஜினி பண்ணுறோம், விஜய் பண்ணுறோம், அஜித் பண்ணுறோம், அஜித் கட்சி ஏறியா எல்லாம் கலைச்சிடுன்ட்டார் அஜித், என்ன சொல்லிட்டாரு, ரசிகர் மன்றத்தை கலைக்க வேண்டாம், எல்லாம் சும்மா குடும்பத்தை கூட்டியே பாரு போங்கடான்ட்டார். சரத்குமார் கட்சியை காணாமல் போச்சு, சரத்குமார் கட்சியை விஷால கட்சியை இப்போது இதை வைத்து படத்தை ப்ரொமோ பண்ணுவதற்காக ஒரு முயற்சி. இப்போது நீ படமாவது ப்ரொமோ ஆகுதான் உள்ளே போய் பார்த்தா, தமிழ்நாடு தியேட்டர் அதிபர் சங்கத்தலைவர் சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாரு, ஏங்க 5 நாளில் தூக்கிட்டாங்க படமே ஓடலை, கவனிச்சிங்களா, பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் வரல, ஒன்றுமே இல்லை, எப்படி 450 கோடி ஓடி இருக்கு, வாய்ப்பே இல்லை. நீங்கள் எங்களை புளியிறீங்க, எங்களை கசக்கிறீங்க, தியேட்டருக்கு ஓனருக்கு 20% தான் கொடுக்க முடியும்ட்டார், இது வரைக்கும் இல்லாத பேராசை பெரும்பெரும் பேராசை. அப்போ அவருக்கு சுப்பிரமணியம் கேட்குறாரு, 20% எங்களுக்கு கொடுக்குறேன்ட்டிங்கப்பா, 10 லட்சம் ரூபா ஓடிச்சுன்னா 2 லட்சம் ரூபா டேக்ஸ் போயிடுது, 2 லட்சம் போயிடுது, 7.5 லட்சம்
7.5 லட்சத்தில் 80% நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறீங்க, எங்களுக்கு ஒரு 1,40,000 ரூபாய் கிடைக்கும். 10 லட்சம் ரூபாய்க்கு 1,40,000 ரூபாய் கிடைக்கும். அதில் எங்களுக்கு குறைந்தபட்சம் தியேட்டர் ரசிகன் என்ன பண்ணுறான், தியேட்டருக்குள்ளே வந்தவரை ஏசி போடக்கூடாது. நாங்கள் வரும்போது ஜில்லுன்னு இருக்கணும், நாங்கள் வரும்போதே ஜில்லுன்னு இருக்கணும். நீங்கள் ஒரு டாய்லெட் போகிற வெஸ்டர்ன் டாய்லெட் கட்டி வச்சுருக்கோம், பல லட்சம் செலவாகுது, எங்கள் தியேட்டருக்கு பல கோடி. ஆனால் எங்களுக்கு வந்து 20 வருஷத்துக்குனா கொடுக்க முடியாதுன்னு விஜய் எங்களை கசக்கி புழிஞ்சிட்டாருங்கிறார், வருத்தப்படுறாரு தியேட்டர் ஓனர் சங்கத்தலைவர் சுப்பிரமணியம். எந்த படத்துக்கு இந்த மாதிரி கொடுத்தது? உலகத்திலேயே இல்லைங்கிறார், உலகத்திலேயே இல்லை. விஜய் பேராசக்காரன், கேரளாவிலே 60% மேலே கொடுக்கறது இல்லை. அப்போது இது எல்லாமே இத்தனைக்கு அவருடைய ஓன் ப்ரொடியூசர் யார், லலித் வந்து கண்டிப்பாக விஜய்யுடைய பினாமி. அப்போ இன்றைக்கி பிடி செல்வகுமார் எப்படி பிஆர் ப்ரொடியூசரை மாற்றினியோ அதே போல் இந்த 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 ஃபார்முலா யார் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஜெய்சங்கர் தான் பண்ணுவார். கார் டிரைவர், மேக்கப் மேன், உதவியாளர், சிகை அலங்காரம் எல்லாத்தையும் ப்ரொடியூசர் ஆக்கிடுவார். கமலஹாசன் என்ன பண்ணுவார், நீங்கள் அத்தனை ப்ரொடியூசரையும் மேக்கப் மேன் ஆக்கிடுவார், கார் டிரைவர் ஆக்கிடுவார், யார் கமல். அப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் பல பேரை நீங்கள் பினாமியே வச்சுருக்கீங்க, அப்படி வைத்திருந்தாலும் கூட அத்தனை பேர்கிட்டையுமே உங்களுக்கு எந்த விதமான மனிதாபிமானம் இல்லாமல் அத்தனை பேரையும் நீங்கள் புழிஞ்சு சக்கையங்களை போட்டிங்கன்னு சுப்பிரமணியம் புகார் சொல்கிறாரு. சரி, ரைட்டு, ஓகே, சரிப்பா, அவர் புகார் அப்படியே இருக்கட்டும், இவர் பெருந்தன்மையான அரசியல்வாதி, சரி அடுத்த கட்டம் போவோம். அடுத்த கட்டம் நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்ல, லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை முழுமையாக இயக்கும் போது ரெண்டு சண்டை வந்துருச்சு. ரத்தனகுமார்னு ரைட்டர் தான் ரெண்டு பேருக்குமான மீடியேட்டர், ரத்தனகுமார் தான் விஜயும் லோகேஷ் கனகராஜ் பேசுவதே இல்லை. அவர் வந்து ஒரு பிட்டு பட டைரக்டர். யார் லோகேஷ் கனகராஜ் பிட்டு படம், எப்படி பிட்டு படம்னா, அவர் ஒரு வங்கி ஊழியர், குறும்படம் எடுப்பது தான் அவருடைய தொழில். அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் தான், எந்த டைரக்டர்கிட்ட அவர் அசோசியேட்டாக வேலை பார்த்தது இல்லை, கோடம் பார்க்கறது எந்த ஷூட்டிங்கும் பார்த்தது இல்லை, எந்த திரைப்பட கல்லூரியிலையும் படிக்கலை. அப்போது இங்கிலீஷ் படத்தை பார்ப்பார், இங்கிலீஷ் படத்தை பார்த்து அதில் ஒரு பிட்டு, இதில் ஒரு பிட்டு, அதில் ஒரு பிட்டு மசாலா போட்டு விஜய்க்கு ஒரு படம். இப்படி தான் அவர் 5-6 படம் எடுத்திருக்காப்ல. இப்போ அவர் சொல்லிட்டாரு, எனக்கு போதுங்க, நான் ஊருக்கு போகிறேன், என்னுடைய இந்த டைரக்ஷனை அடையாளம் அல்ல இந்த இந்த படத்தில் அவரே சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்து வராதிங்க, இந்த படம் நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, காஷ்மீரில் போய் படம் எடுத்திருக்கார், காஷ்மீரில் காஷ்மீருக்கு போனார அவுட்டோர் படம், அவுட்டோர் எடுக்கிறது தான் காஷ்மீர் போவான், காஷ்மீருடைய இயற்கை அழகை, காஷ்மீருடைய எல்லா படத்தையும் மக்களுக்கு கொடுக்கறது தான். காஷ்மீரில் போய் இன்டோர் ஷூட்டிங் நடத்தினாராம், யார், லோகேஷ் கனகராஜ். அப்போது திரைப்பட அறிவு பற்றிய அடிப்படை அறிவே இல்லை. அப்போது அரசியல் அறிவு விஜய்க்கு இல்லை, திரைப்படத்துறை பயிற்சி அறிவு லோகேஷ் கனகராஜ். இந்த கூட்டணி தான் இந்த படத்தை வெற்றி கூட்டணின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அஞ்சு நாளைக்கு மேலே ஓடுறீங்கிறார், 6வது நாங்களே வெறுப்பாக ஓட்டுறமையா அந்த படத்தை சுப்பிரமணியம் சொல்கிறார். 5 நாள் என்னெல்லாம், பள்ளிக்கூட லீவு, பண்டிகை லீவு, நீங்கள் சரஸ்வதி பூஜை எல்லாச்சும் எல்லாம் பூசை, அதனால் 5 நாள் ஓடிச்சு. 6வது நாள் கூட்டத்துக்கு தியேட்டருக்கு ஆளே இல்லை. இது எப்படி சக்ஸஸ் மீட் ஆகும், வாய்ப்பில்லை. அது எல்லாமே உண்மைக்கு புறம்பான தகவல்கள். நீங்கள் திமுகவுக்கு போட்டி, அண்ணாதிமுக போட்டி, ரஜினிக்கு போட்டி, இதெல்லாம் திட்டமிட்டு பரப்பப்படுகிற போலித்தனமான சினிமா வதந்திகளே தவிர உண்மையே இல்லை. அப்போது இவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்கிறது இதே போல் ஒரு வதந்தி தானே தவிர உண்மையாக இல்லை. எப்படி நான் சொல்கிறேன்னா, அவர் குடும்பத்திலிருந்து பல எதிர்ப்பு. நீங்கள் அவங்க அப்பா சினிமா கொண்டு வரணும்னு விரும்பினாரு, ஆனால் அந்த காலத்தில் அவர் வரல. தலைவா படம் எடுத்து 7 வருஷம் ஆச்சுன்னு வரல. அப்போது அவர் 12 வருஷம் ஆச்சு. அப்போது இன்னும் அந்த தலைவாங்கிற தலைமை தாங்கிற நேரமே வரல. இப்போ 49 வயசு ஆச்சு, 49 வயசுலேயும் வரல. அப்போ எவ்வளோ வயசு வரும், 69 வயசுலேயே வரும். அப்போது இவர்களை பொறுத்தவரை இந்த சினிமா ஆடியன்ஸை அரசியல் ஆசையை தூண்டி திரைப்படத்தை பணம் பண்ணுவதுதான் நோக்கம். இதை தான் அவர் குடும்பம் அனுமதிக்குது,
அவங்க அப்பா அனுமதிக்கிற அம்மா அனுமதிக்கிறாங்க, அரசியல் போகாத, காசு போ, பணம் போயிருச்சு, சினிமாவில் சம்பாரிச்சு கூட மனைவிக்கும் அவருக்கும் ஏழாம் பொருத்தம். இப்படி இந்த அரசியல் போக வேண்டாம். அதனால் தன்னுடைய மகனை நீங்கள் அப்பா கூட சேர்ந்து ஒரு படத்துக்கு கதாநாயகன் நடி அப்படின்னு அந்த அம்மா சொல்லலை. அந்த அம்மா என்ன பண்ணுது, நீங்கள் லைக்காக இலங்கை தமிழை, இந்த அம்மாவும் இலங்கை தமிழச்சு, ரெண்டு பேரும் என் பையனை ஏதாவது ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுங்கள், டைரக்டர் ஆகுங்க. இப்போ அந்த படம் பையன் பையன் டைரக்ட் பண்ணுறான். அப்போது விஜயனுடைய அரசியல் ஆசை என்பது நீங்கள் 100% சினிமா வாழ்க்கையை ப்ரொமோட் பண்ணுவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அப்பாவி ரசிகன் ஏமாற்றப்படுகிறான். நீ எம்எல்ஏ ஆயா, 234 எம்எல்ஏ வந்துடுவான், 234 தூளி 40 எம்பி வந்துடுவான். இதே போன்று நீங்கள் திட்டமிட்டு இவர்களை நீங்கள் ஒரு டிக்கெட் 1000 ரூபா கொடுத்து வாங்கி விஜய் ரசிகர்களாக சினிமா தியேட்டரில் போய் தாலி கட்டுறான், ஒருத்தர் மோதிரம் மாற்றுறான், ஒருத்தர் குடும்பம் நடத்துகிறான். இப்படி விரிபிடித்த ரசிகர்களை நீங்கள் அரசியல் ரீதியாக இப்போ பயன்படுத்தி கொள்வதற்காக அவனை வர வச்சு அதை 500 கோடி ரூபா பணம் பண்ணுறீங்க. இல்லை வியாபார நோக்கத்துக்காக பண்ணுறதுக்காக இவர் வந்து அதை அப்படியே உசுப்பேற்றி விடுறாரு. இதுதான் நடக்குது. ஆனால் எம்ஜிஆர் இப்படி பண்ணல. இவர் எம்ஜிஆரை வந்து சொல்கிறார், ஒரு எம்ஜிஆர் தான், எம்ஜிஆருடைய வழி தோன்றல் நாங்கள், எம்ஜிஆரை போல இருக்கணும். எம்ஜிஆர் சினிமாவில் சம்பாரிச்சு போகிற அரசியல் செலவு பண்ணார். கடைசி சத்ய ஸ்டுடியோ வித்தர் அடமான வச்சார். ஓட்டாண்டியானார், போண்டியானார். நாடோடி மன்னன் படம் ஓடுனா மன்னன், ஓடலினா நாடோடி. இதுதான் எம்ஜிஆருடைய கதை. அப்போ எம்ஜிஆரை பொறுத்தவரை எம்ஜிஆர் சினிமாவோட சம்பாரிச்ச லட்சக்கணக்கான ரூபா, அன்றைக்கெல்லாம் கோடியெல்லாம் அபூர்வம், 100,00,000 வச்சுருந்தாலும் பெரிய லட்சாதிபதியானுவான். ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி எல்லாம் ஒரு 20 வயசு எனக்கெல்லாம் 100,00,000 ரூபா அவர் வச்சுருந்தாவோ அவனுக்கு என்ன பேர், பெரிய பணக்காரையா, லட்சாதிபதியா. இன்றைக்கி சாதாரணமாக நீங்கள் தெருவில் மீன் விற்கிறவன் 100,00,000 ரூபாய்க்கு மீன் வச்சுருக்கான். அப்போ எம்ஜிஆர் அதிகமாக ஒரு படத்துக்கு வாங்கினதே வந்து 5,00,000 ரூபா 7,00,000 ரூபா தான். அந்த காலத்தில் இந்த மக்களுக்கு பல லட்சக்கணக்கான செலவு பண்ணு. ஆனால் விஜய் இப்போ இந்த படத்துக்கு 500 கோடி ரூபாய்க்கு வித்துருக்கதா சொல்கிறாங்க. நீங்கள் அறக்கட்டளை எத்தனை கோடி மக்கள் செலவு பண்ணியிருக்கா, புள்ளி வரத்தை கொடுங்க. எத்தனை கோடி, சும்மா பழைய நோட்டும் பழைய புஸ்தகமும் பேனாவும் பென்சிலுமா கோடிக்கணக்காக போகும். உன்னால் எத்தனை பேர் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், எத்தனை பேர் டாக்டர் ஆகிருக்கான், எத்தனை பேர் பள்ளிக்கூடம் போயிருக்கான், எத்தனை பேர் ஃபீஸ் கட்டினேன், அப்படி எதுவுமே இல்லை. பணம் 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 சம்பாதிப்பதற்கு அரசியலை பயன்படுத்தி தன்னுடைய படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிற யுத்தியைத்தான் விஜய் பயன்படுத்துகிறாருன்னு நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். காரணம், புஷி ஆனந்த் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அரசியலுக்கு வருவதாக தன்னை ப்ரொமோட் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும், தன்னுடைய படம் வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு வியாபார யுக்தியை தவிர இதில் 1% கூட அரசியல் பொது நோக்கம் எம்ஜிஆரை போல 0.5% கூட இல்லை என்பதுதான் என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு. இல்லை, இப்போ இதில் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் விஜய்க்கும் என்ன நெருக்கம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இவர் வந்து விஜயோட இந்தளவுக்கு ஐக்கியமாகி விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு தலைவர் பதவி வாங்குறதுக்கு காரணம் என்ன, இவருடைய பின்புலம் என்ன? இல்லை, அவர் வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்தவர், என்ஆர் காங்கிரஸில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் வந்து நீங்கள் காங்கிரஸ் அரசியல்காரர், தமிழ்நாடு எது என்ன மண், திராவிட மண், காங்கிரஸ் பாலிடிக்ஸ் இங்கே எடுபடாது, காங்கிரஸ் அரசியல் இங்கே எடுபடாது. புஷி ஆனந்த் என்ன நினைக்கிறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களை அரசியல் மயப்படுத்துவதாக சொல்லி நீங்கள் கூட்டம் சேர்த்து விஜய் மக்கள் மன்றத்தின் மூலம் விஜய்க்கு ஒரு திரைப்பட பிரமையை, ஒரு திரைப்பட பின்புலத்தை, ஒரு திரைப்பட பேக்ரவுண்டை, பெரிய மாஸ் இருக்குதுன்னு காமிக்கணும் என்பதற்காகவே புஷி ஆனந்த் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அதைத்தான் அவர் தெளிவாக செஞ்சிட்ருக்கார். இன்னும் 10 வருடம் ஆனாலும் இன்றைக்கி 2023 புஷி ஆனந்த் 100 வயசு இருக்கணும், விஜயும் 100 வயசு இருக்கணும். நம்ம ஐத்தமிழ் நேர வழி அவர்கள் வாழ்த்துறோம், 100 வயசு இருக்கணும், யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. 10 வருஷம் ஆனாலும் இதே பாலிடிக்ஸ் தான் இருக்கும். இதே பாலிடிக்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறீங்க? இதே பாலிடிக்ஸ் தான். 10 வருஷத்துக்கு முந்தைய என்ன நடந்தது, தலைவா படத்துக்கு என்ன நடந்தது, இப்போ லியோ படத்துக்கு தான் நடந்தது. இதில் மக்கள் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க நேரடியாக இப்போ களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் அவர் வந்து முன்னாடி வரமாட்டார் அப்படின்னு நீ எந்த விதத்தில் சொல்ல முடியும்? இல்லை, அவரை பொறுத்தவரை அடுத்த கட்ட நகர்வுன்னு என்ன, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வர்றோம்,
234 தொகுதியிலையும் திமுக அண்ணா திமுக எடுத்து இப்போ வேட்பாளர் போடணும். அதற்கான முன்னெடுப்புகள் தான் நடக்கவே நடக்க ரசிகனை ஏமாற்றுவதை நடக்குமே தவிர நீங்கள் 234 தொகுதியிலையும் கண்டிப்பாக சட்டமன்ற வேட்பாளர் நிறுத்த மாட்டார். எப்படி அடித்து சொல்கிறேன்னா, அப்படி நிறுத்துவதாக இருந்தால் 234 தொகுதிகளிலும் கள ஆய்வு செய்யப்பட்டு பூத்துக்கு இப்படி வேலை செய்யப்பட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரை போட்டு மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் திமுக அண்ணாதிமுக மாவட்ட செயலாளர் இணையாக அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரோ. நீங்கள் எம்ஜிஆரை 49 திமுக ஆரம்பிக்கப்பட்ட போதே அவர் அரசியல்வாதி. எப்போ முதலமைச்சர் ஆனார்னா 77. எத்தனை வருஷம் ஆச்சு? 49, 59, 69, 77. எத்தனை வருஷம்? 28 வருஷம். ஆ, 28 வருஷம். 28 வருஷம் விஜய்க்கு இப்போ 49, 50 வயசு. 28 வருஷம் எத்தனை வருஷம்? எத்தனை எவ்வளோ ஆயிரும்? 78, 79, 80 ஆயிரும். 80 வயசில் எப்படி அரசியல் பண்ண போகிறார்? இது அல்ல இவருடைய நோக்கம். பணம் பண்ணுவது இவருடைய நோக்கம். இந்த ரசிகர்களை திரட்டி நீங்கள் கூட்டம் காமிச்சு இவர்களுடைய படத்தை நீங்கள் பல கோடிக்கு வியாபாரம் பண்ணணும். பணம் பண்ணணும், அது மூலமாக பணம் பண்ணணும். இதுதான் இதுக்கு புஷியானந்து பயன்படுத்தப்படுகிறார். நீங்கள் ரசிகன் பயன்படுத்தப்படுகிறான். நீங்கள் 234 தொகுதிக்கு பயன்படுத்தப்படுது. நாங்கள் திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தல், அதிமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தல். இதுதான் விஜயை சார்ந்த புஷி ஆனந்துக்கும் மலிவான அரசியலுக்கான அரசியல் தந்திரம். இல்லை, இப்போ இந்த விவகாரத்தில் வந்து லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் இந்த படம் வெளியில் வந்ததுக்கு பிறகு இதில் மிஸ்கின் இயக்குனர் மிஸ்கின் நடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு படி மேலே சொல்கிறாரு, ரஜினிகாந்துக்கு எப்படி கலாநிதி மாறனோ அதே போன்று விஜய்க்கு வந்து மிஸ்கின் இருப்பேன், இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய நெஞ்சை அறுத்து கூட கொடுப்பேன் அவருக்காக அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு மிகைப்படுத்தி அவருக்கான ஒரு புகழ் துதி பாடுறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரசியல் இருப்பதைப் போல் திரைப்படத்துறையிலும் இருக்குது. அரசியலில் என் தலைவன் சொன்னால் எதிரியினுடைய தலையை வெட்டி காலடியில் வைப்பேன் இப்படி சொல்கிறது இல்லையா மேடையில்? பல பேர் நான் அப்படி சொல்லி கேட்டிருக்கேன். என்னுடைய தலைவன் ஆணையிட்டால் எதிரினுடைய தலையை சீவி குனிந்து தலை இப்படி பல பேர் சொல்லி பல பேர் அவன் காணாமல் போயிருக்கிற பல பேர் நான் பார்த்துருக்கேன். பல பேரை இதுபோல் பார்த்துருக்கேன். அதே போல் தான் மிஸ்கினுடைய வசனம். நீங்கள் மிஸ்கின் ஆகட்டும், புஷி ஆனந்த் ஆகட்டும், நீங்கள் விஜய் ஆகட்டும், இந்நேரம் அரசியல் ஆரம்பிச்சிருக்கணும். திமுக எப்படி எவ்வளோ பரபரப்பாக இருக்குது, அண்ணா திமுக எப்படி பரபரப்பாக இருக்குது, நீங்கள் யார் அண்ணாமலை எப்படி பரபரப்பாக இருக்காரு, 168-170 நாள் பாத யாத்திரை எங்கேருந்து ராமேஸ்வரம் சென்னை வருவதற்கு பரபரப்பு பரபரப்பு. நீங்கள் இப்போ அரசியல் போயிட்டே இருக்குது. இதுதான் உன்னுடைய திரைப்பட வெளிச்சம் என்பது மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அரசியல் என்பது எப்படி மக்களிடம் நேரடியாகவே நீ போய் சேரணும் மக்கள்கிட்ட. வரவே மாட்டார். வருவதற்கான எண்ணம் இருந்தால் இந்நேரம் அது வெளியே வந்திருக்கும், பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கும். அதற்கான வாய்ப்பே இல்லை. இல்லை, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் ஆணையிட்டே இருக்காரு சார். தன்னுடைய மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு பக்கம் பணிகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஊர்கள்லையும் சில இடங்கள்லாம் உதவிகள்லாம் செய்கிறாங்க, நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படிங்கிறப்போ அது ஒரு பக்கமாக பண்ணிட்டு தானே இருக்கிறாரு. இப்போ அடுத்த கட்டமாக அரசியல் கட்சி தொடங்குவதற்கான ஒரு சமிக்கையாக தானே இதை பார்க்க முடியுது. முதல்ல அரசியல் கட்சி துவங்கிய பிறகுதான் நீங்கள் மக்கள்கிட்ட போய் பணி செய்யணும். அரசியல் கட்சியே துவங்காமல் மக்கள்கிட்ட பணி செஞ்சீங்கன்னா சினிமா பார்ப்பான், ஓட்டு போட மாட்டான். எம்ஜிஆர் என்ன பண்ணார்? நீங்கள் 72 கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. 72 கட்சி ஆரம்பிக்கிறது முந்தைய அவர் அதிமுக அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கு 67 நீங்கள் 10 வருஷத்துக்கு முந்தைய பாடுபட்டார். 57-67 10 வருஷம் எம்ஜிஆருடைய உழைப்பு இருக்குது இதில் திமுகவில். தம்பி, உன் தங்க முகத்தை காமி, இது அண்ணாவுடைய வாசகமே. எங்கே போனாலும் நீங்கள் திமுக அடையாளம் இல்லாமல் எம்ஜிஆர் இருக்கவே மாட்டார். எத்தனை வருஷம்? 10 வருஷம். அவ்வளோ பெரிய புகழ்பெற்ற எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்குமே எத்தனை வருஷம் தேவைப்பட்டது? 20 வருஷம் தேவைப்பட்டது. 25 வருஷம், 30 வருஷம் தேவைப்பட்டது. அதில் பல கருணாநிதிகள் இருந்தாங்க, பல அண்ணாதுறைகள் இருந்தாங்க, பல நெடுஞ்செழியன் இருந்தாங்க, பல மதியழகன் இருந்தாங்க, பல அன்பழகன் இருந்தாங்க. இருந்தாங்களா இல்லையா தமிழ்நாடு முழுக்க? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெரிய தளபதி இருந்தான். மதுரையில் மதுரமுத்து, நீங்கள் தஞ்சாவூரில் கோசிமணி, கோயம்புத்தூரில் பேர் மறந்து போச்சு பழையாள் தொழிற்சங்க தலைவர் இருந்தார். திருச்சியில் அன்பில் தர்மலிங்கம் இருந்தார். இதில் தூத்துக்குடியில் பெரியசாமி கீதாஜிமா அப்பா இருந்தார். இப்படி திருநெல்வேலியில் நெல்லை நெடுமாறு இருந்தார். பெரிய தலகர்த்தாக்கள்.
இவர்கள் தான் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. ஒரு புஷி ஆனதை வச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிக்க முடியுமா? 40 மாவட்டத்திலையும் 40 மாவட்ட செயலாளர்கள் எப்படி இருப்பான்? குறுநில மன்னர்கள் அவ்வளவு பெரிய அதிகாரத்தை நீங்கள் எழுத்து நின்னா. இப்போ அப்படி ஏதாவது ஒரு ஆளை நீ அடையாளம் காமிங்க. நான் சொன்ன ஆள் திமுகவில் இல்லை இறந்துட்டாங்க. திமுக ஆரம்பிக்கப்பட்ட போது இவர்கள் தான் அந்த மாவட்டத்தினுடைய அடையாளங்கள். அப்படி யாராவது ஆளை காமிங்க. புஷியானதை தவிர யாரையும் தெரியுமா? கோயம்புத்தூருக்கு யார் விஜய் மக்கள் பண்ணுறோம், தஞ்சாவூருக்கு யார், திருச்சிக்கு யார், விஜயம் புஷியானதை தவிர யாரையுமே தெரியாது. இவர்களால் அந்த மாவட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமா? திமுக காரர்களுக்கு முடியுமா? விஜயோடைய முகமே போதுமா சார்? விஜயோடைய முகமே ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வழிவகுக்கும் இல்லை. விஜயார் முகத்தை விட நீங்கள் விஜய் முகம் பெரிய அணு இல்லை. அவருக்கு இல்லை, அவருடைய காலகட்டத்தில் அவருடைய முகம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் தமிழ்நாடு முழுக்க பிரபலம் அடைஞ்சது அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்தில் அவருடைய அரசியல் அப்படிங்கிறது முழுமையாக மக்கள் அங்கீகரித்தாங்க. அதே போன்று இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தால் அவங்க வந்து அங்கீகரிப்பதற்காக பல தரப்பட்ட மக்கள் வந்து சொல்கிறாங்களே, விஜய் அரசியலுக்கு வந்தால் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிறாங்கல்ல. இது வந்து பொதுவான கருத்து. இந்த கருத்து வாக்காகாது. இந்த கருத்து வாக்குப்பட்டிகளை போகாது. அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் போய் சேராது. வாக்குப்பட்டிகளை போகணும்னா நீங்கள் திமுக அதிமுக உண்டி செயலாளர் இருக்காங்கல்ல, ஒன்றியத்தை முழு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். ஒன்றியத்தை அதிமுகவை முழு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். திமுக ஒன்றிய செயலாளர் திமுகவை கட்டுப்பாடு, அவனை மீறி எங்கே அரசியலும் பண்ண முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போனாலும் ஒன்றிய செயலர் வீட்டு தான் போனோம். கூட்டணி கட்சி எந்த கட்சி போனாலும் அவன் வீட்டு தான் போனோம். அங்கேருந்து அரசியலை ஆரம்பிக்கும். ஊர்வலம் ஆகட்டும், உண்ணாவிரோட மீட்டிங் ஆகட்டும், நீங்கள் திமுக கூட்டணி கட்சி பூரா நீங்கள் திமுக ஒன்றிய செயலர் வீட்டுக்கு போயிடுவான். அதிமுக போகிற அதிமுக ஒன்றிய அங்கேருந்து அரசியலை ஆரம்பிக்கும். அப்படி யாராவது ஒரு நீங்கள் ஒன்றிய நகரம்லாம் போட்டாச்சா? இல்லை. ஒரே விஷயம், நீங்கள் சினிமா தேட்டர் இருக்கு, சினிமா தேட்டர் தான் உங்கள் அரசியலை ஆரம்பிக்குது. அவன் போகிற ஒன்றிய செயலாளர் அலுவலகத்து தான் ஆரம்பிக்கிறான், கிளை செயலாளர் அலுவலகத்து தான் ஆரம்பிக்கிறான். எத்தனை கிளை இருக்குது? அதனால் அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய, தமிழ்நாட்டு அரசியல் என்பது நீண்ட கால போராட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை தவிர, திரைப்படம் என்பது நீங்கள் 5-10 கோடி ரூபா இருந்தேன்னா ஒரு படம் எடுத்துடலாம், அது முதலமைச்சர் ஆகிடலாம், தமிழ்நாடு முழுக்க பேனர் ஒட்டிடலாம், போஸ்டர் ஒட்டிடலாம். ஆனால் அரசியல் அப்படிப்பட்டதல்ல. மக்கள் உங்களை அங்கீகரிக்கணும், மக்கள் உங்களை பின்னாடி வரணும், அவங்களுக்கு ஓட்டு போடணும். இவ்வளோ விஷயம் இருக்குது அரசியலுக்கே வராமல். நான் வந்துடுவேன் எப்போ வந்துடுவேன்? தலைவா படம் வந்து 12 வருஷம் ஆச்சு. இன்னும் டைம் டு லீட்ஸ் வந்ததா இல்லையா? தலைவதாக நேரம் வந்து விட்டது. என்ன 12 வருஷம் முந்தியா? அப்போது எல்லாமே ஏமாற்று, மோசடி. நீங்கள் மக்களை, மக்களுடைய திரைப்பட ஆசையை தூண்டிவிட்டு பணம் பண்ணக்கூடிய 450 கோடி ரூபா பணம் பண்ணியிருக்கீங்க. இதை தாண்டி இதுக்குள்ளே மக்கள் சேவை என்பதும் இல்லை, அரசியல் என்பதும் இல்லை, முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி வரப்போவதும் இல்லை, உங்களுடைய விஜய் ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினராக போவதும் இல்லை, அவன் பதவிக்கு வரப்போவதும் இல்லை, அவன் மேயராக போவதும் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படி எதுவுமே நடக்காது. ஆனால் விஜய் படம் வந்துகிட்டே இருக்கும். விஜய் படத்துக்கு டிக்கெட் விற்கிறவனாக தான் விஜய் ரசிகர் மன்ற தலைவன் இருப்பானே தவிர, அதை தாண்டி எந்த விதமான அரசியல் ஆதாயமும் மக்களுக்கும் கிடைக்காது, ரசிகர் மன்ற தலைவனுக்கும் கிடைக்காது, ரசிகர்களுக்கும் கிடைக்காது. இதுதான் விஜய். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.